ஆ வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரூர் மாவட்டம் வரும் கரூர் டிஸ்ட்ரிக் இது நமக்கு திருச்சிலேருந்து கரூர் போகிற வழியில் குளித்தலை குளித்தலை பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ஐயர்மலை போகிற ரோடு மணப்பாறை போகிற ரோடு மணப்பாறை போகிற ரோட்டில் நடுவில் ஐயர்மலை வரும் அந்த ஐயர்மலையேருந்து கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வில்லேஜுக்குள்ளே தார் ரோட்லேருந்து ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்து ம பொது வழி மாதிரி வரும் இதான் அந்த ஐயர்மலை சார் இது இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி அது பொதுவையிலேருந்து ப்ராப்பர்ட்டி வந்து இது இருபது ரோடு இது இந்த ரோடு இது மிஞ்சி போனால் ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் இந்த மண் ரோடு வந்து முக்கால் கிலோமீட்டர் வரும் அந்த இடத்துலேருந்து இந்த பாதை வந்து எஃப்எம்பியிலே இருக்குது உங்களுக்கு இது பக்கத்தில் வந்து ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கிறது நல்ல செம்மண் தான் உங்களுக்கு அந்த மண்ணை காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பக்கத்துலேயே வந்து இது சோலர்லாம் வச்சிருக்காங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இதான் அந்த மாட்டு பண்ண இடம் இந்த பாருங்கள் மண் இப்படி தான் இருக்கும் இந்த செம்மண் தான் இதுமாரி மண்ணு தான் அது உங்களுக்கு ஜூம் பண்ணிக்க அதை பாருங்கள் இதான் மண் பாருங்கள் இது ஒரு மாட்டு பண்ணிணேன் இப்போ பராமரிப்புலாம் வச்சிருக்காங்க ஆமாம் இது நமக்கு வந்து முசிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் சார் குளித்துலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு இந்த சைட்டுக்கே அவ்வளோதான் தான் வரும் நமக்கு திருச்சிக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துலேருந்து கரூர் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்ரு வரும் இவங்கெல்லாம் பராமரிப்பெல்லாம் வச்சுருக்காங்க இடத்த மொத்தம் வந்து இது வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் இந்த பாருங்கள் ப்ராப்பர்ட்டி காமிக்கிறது இது நேராக ரோடு தான் அது இது நேராக ரோடு தான் அது இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது இதெல்லாம் கருவாக இருக்குது இந்த கா பாருங்கள் ஃபுல்லாக பக்கத்தில் இந்த விவசாயம் பண்ணால் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக ரோடு தான் இது தான் இதெல்லாமே பாதை தான் உங்களுக்கு இல்லை எஃப்எம்பியிலே இருக்குது இந்த பாதை வந்து பாருங்கள் அந்த ஒரு கல் ஒன்று காமிக்கிறோம் பாருங்கள் இந்த லெஃப்ட் ஹண்ட் சைடில் பாருங்கள் ஃபென்சிங் அதுதான் வந்து சோலார் அது பெரிய இடமா சோலார் வச்சு ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள் அது பெரிய சோலார் அது சோலார் கம்பெனி அது அதை ஒட்டி தான் ப்ராப்பர்ட்டி நமக்கு வரும் இதான் ஃபுல்லாக சோலார் கம்பெனி இது இதை ஒட்டி தான் ப்ராப்பர்ட்டி வரும் பாருங்கள் அது நேராக பார்த்தா சார் உங்களுக்கு தெரியும் சோலார் கம்பெனி இதாது இதான் பாருங்கள் இந்த கல் பாருங்கள் இதுலேருந்து ரோடு ஸ்ட்ரைட்டாக போதும் சார் இது ஓகேங்களா இதுதான் கல் இது இந்த பாருங்கள் இந்த இதுலேயே நேராக போகுது ரோடு இதுலேருந்து இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகுது இந்த சைட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் சார் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் வரும் உங்களுக்கு லெஃப் பென்சிங்கு இது ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும் சார் இந்த ரோடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கொடுக்குறாங்க ஆறு ஏக்கர் ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட்டில் தான் கொடுக்குறாங்க ஆறு ஏக்கர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் கொடுக்குறாங்க இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக நமக்கு ஆறு ஏக்கர் வரும் இது பின்னாடி ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏக்கர் அவங்க வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்டில் இது மட்டும்தான் கொடுக்குறாங்க இடம் இங்கே எல்லாம் வந்து வாட்டர் லெவல்லாம் வந்து ஒரு நூறு அடியில் நல்லாயிருக்கும் சார் தண்ணி வந்து கொஞ்சம் இந்த தண்ணியாக தான் இருக்கும் இங்கே தண்ணி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்காது கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி அந்த டேஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்காது ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் தண்ணி ஆனால் விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும்னு ஃபுல்லாக கரும்பு தென்னை மா சோளம் எல்லாம் இந்த மண்ணுக்கு வந்து முன்னாடி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் இப்போ யாரும் இங்கே பண்ணுறதில்ல ஃபுல்லாக மண் பாருங்கள் இந்தமாதிரி மண்ணு தான் அது இது வந்து கொள்ளு செடி வச்சுருக்காங்க இது வந்து கொள்ளு ஃபுல்லாக இந்த மண்ணு தான் இவங்க யாரும் பராமரிக்கிறதுலாம் விட்டுட்டாங்க இது மொத்தம் ஆறு ஏக்கர் சார் இது அவங்க விலை சொன்னது வந்து ஒரு ஏக்கர் வந்து எட்டரை லட்ச ரூபா சொன்னாங்க ஃபைனலாக வந்து ஏக்கர் வந்து எட்டு லட்சராக கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஃபைனல் ரேட்டு ஒரு ஒரு ஏக்கரோட விலை வந்து எட்டு ரூபா மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குது இதான் இடம் இடம் வந்து நேராக வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா வரும் உங்களுக்குலாம். நன்றி சார்